இவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை இன்று அடுப்பங்கரை அஞ்சரப்பெட்டியில் நாம் பார்க்கப் போவது பேரிச்சம்பளத்தின் மருத்துவ குணங்களை தாங்க முதலில் இதில் அடங்கியுள்ள சத்துக்களை பார்க்கலாம் இரும்புச்சத்து கால்சியம் காப்பர் மெக்னீசியம் கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் சி நியாசின் மற்றும் எண்ணெய் சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன உடல் எடை குறைக்கவும் உடலின் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் பயன்படுகிறது பேரிச்சையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலம் பெறும் அன்றாடம் பேரிச்சம்பழத்துடன் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு வந்தால் இரத்த விருத்தி அடையும் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்கச் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பலகீனத்தை போக்க பேரிச்சை தொடர்ந்து சாப்பிட வேண்டும் முப்பது வயதை தாண்டிவிட்டாலே இன்றைய காலத்தில் பலருக்கும் மூட்டுவலி தொடர்பான பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்துவிடும் இதை சரி செய்ய தினமும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தால் தேவையான கால்சியம் பெறுவதோடு மூட்டுவலி மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் விடும் கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து பேரிச்சை சாப்பிட்டு வர இதில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலீனியம் போன்றவை குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களைப் பெறும் தாயின் உடலிலும் இரத்தத்தின் அளவானது குறையாமல் பாதுகாத்து கொள்ளும் பேரீச்சையில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள உதவுகின்றன உடலின் சர்க்கரை தன்மை குறைந்து சோர்வடையும் போது ஐந்து பேரீச்சை சாப்பிட உடனே இரத்தத்தில் சர்க்கரையின் தன்மை அதிகரித்து உடலை சமநிலைக்கு கொண்டுவரும் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண இயலும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது இது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது குடல் இயக்கத்தை சீர் செய்கிறது தினமும் இரவில் மூன்று பேரிச்சை சாப்பிட்டு சுடுநீர் குடிக்க மலச்சிக்கல் தீரும் காச நோயால் பாதிக்கப்பட்டு இழந்த உடல் வலிமையை மீண்டும் பெற பேரிச்சை துணை புரிகிறது பேரீச்சையை தொடர்ந்து சாப்பிட்டு வர கண் பார்வை குறைபாடு சரி செய்யப்படும் இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்பார்வை குறைபாட்டை சரிசெய்து மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறது பேரீச்சையை சாப்பிட்டு வர சருமத்தின் தன்மையை மிருதுவாக்குகிறது சுருக்கங்களை போக்கவும் சருமத்தில் ஏற்படும் கோடுகள் மறையவும் உதவுகிறது பாதாம் சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட நரம்பு தளர்ச்சி குணமாகும் கை கால் தளர்ச்சி குணமாகும் சளி இருமல் குறையும் பேரிச்சையை தேங்காய் உளுத்தம்பருப்புடன் சேர்த்து துவையல் சட்னி செய்தும் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் இவ்வளவு மருத்துவம் குடம் கொண்ட பேரிச்சையை தினமும் உணவில் சேர்ப்போம் நோயின்றி வாழ்வோம் உணவே மருந்து என்பதை உணர்வோம் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்